உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. பிஜிஎம்ஐனால எல்லாருக்குமே இப்போ தெரியும். பிஜிஎம்ஐ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா. இது பப்ஜியோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேம் தான். ஏன்னா பப்ஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ப்ரீவியஸ் ஒன் இயர் முன்னாடி வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரீப்ளேஸ்மெண்ட் வகையில் தான் வந்து இந்தியனால் வந்து ரெடி பண்ணப்பட்ட கேம் தான் ஒரு பிஜிஐ அப்படிங்கிற கேம். ஸோ இந்த கேமோட இயர்லி ஆக்சஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பப்ஜிக்கு ரீப்ளேஸாக தான் இந்த கேம் கொண்டு வந்தாங்க. அதுவும் இந்தியாவில் ரெடி பண்ண கேமு. ஸோ இந்த கேமை எதுக்கு அப்படின்னா சிஏஐடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேன் பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருமே டவுட் வரும், பப்ஜியோட ரீப்ளேஸ்மெண்ட் கேம் தான், இந்தியாவில் ரெடி பண்ண கேம் தான், ஸோ சைனாக்கு எதுக்கு என்ன சம்மந்தமே இல்லையே, எதுக்கு இது பேன் பண்ணணும் அப்படின்னு நீங்களாம் நினைப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் பண்ண பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, இந்த பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இயர்லி ஆக்சஸை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருமே டவுன்லோட் பண்ணி அந்த கேமை விளையாடி வந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பப்ஜியோட அடிக்டாக இருந்தாங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பப்ஜி கேமை பிடிச்சி போனவங்க எல்லாமே இப்போ வந்து எப்போதான் பேட்டில் கிரவுண்ட் பிஜிஎம்ஐ வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வெயிட் பண்ணி அதை இயர்லி ஆக்சஸ் டவுன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா என்ஜிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுங்க, அதாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியனோட ஒரு சர்வர் தான் அது. ஸோ அந்த சர்வர் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த பிஜிஎம்ஐ கேமை பார்த்தோம் அப்படின்னா பிங் பண்ணி அந்த கேமை வந்து எங்கெங்கெல்லாம் போகுது, அதோட பேக்ரவுண்ட் எண்ட் ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி வெரிஃபை பண்ணும்போது கிடச்ச வந்து ஒரு விஷயம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமோட ரூல்ஸ் அதாவது வந்து டேட்டாஸை வந்து இங்கே மட்டும் இல்லாமல் சைனாவுக்கும் ட்ரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பப்ஜி எதுக்காக வந்து பேன் பண்ணாங்க அப்படிங்கிறது ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து இந்தியாவில் வந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாவை இந்தியாவில் மட்டும்தான் அவங்க இது பண்ண ஒரு நிபந்தனை வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து பப்ஜி என்ன பண்ணாங்க அப்படின்னா டேட்டாஸை வந்து டைரெக்டாக வந்து சைனாவுக்கு இது பண்ணாங்க. ஸோ டேட்டாலாம் வந்து இங்கேருந்து சைனா போகுது அப்படிங்கிறதுனால ஒரு ரீசன், ப்ளஸ் பார்த்தோன்னா சைனா கம்பெனியான டென்சன் கூட வந்து அவங்க வந்து அக்ரிமெண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிபந்தனைகள் ஒப்பந்தங்கள் வந்து அந்த கம்பெனி கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த ரெண்டு ரீசன்காக தான் பார்த்தோம் அப்படின்னா பப்ஜி வந்து இந்தியாவிலருந்து பேன் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிஜிஎம்ஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக பார்த்தோம் அப்படின்னா சைனாவுக்கு போகுது, ஹாங்காங் போகுது, ரஷ்யாவுக்கு போகுது, அப்படின்லாம் பார்த்து யூஎஸ்க்கு கொஞ்சம் டேட்டாஸ்லாம் போகுது. ஸோ இது மாதிரி பார்த்தோம்னா இது வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த என்ஜிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அதாவது இந்தியனோட சர்வர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ட்ராவல் ஆகுது, எப்படி எப்படிலாம் பேங்க்ல ப்ராசஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி அவங்க சர்வர் சைடில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேம் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து கிராஃப்டன் அப்படிங்கிற ஒரு இந்தியன் கம்பெனி தான் வந்து ஆகும். நான் ஏன்னா நம்ம வந்து கேம் ஓப்பன் பண்ணாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு இன்டிமேஷன் வந்துடும். ஸோ அப்படி என்ன தான் அந்த இன்டிமேஷன் வந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த கேம் ரன் பண்ணி அதை ப்ளே பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கே நம்மளோட இப்போ ரன் பண்ணுற கேம் வந்து அப்படின்னா டென்சனோட வந்து சர்வரில் வந்து பிங்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு மே நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சர்வோட நேம் காமிச்சிட்டு டேரெக்டாக பேக்கன் ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா டென்சனோட அந்த கேம் வந்து பிங்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி வந்து நமக்கு அந்த சர்வர் சைடில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சிஐடி அமைப்புங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த ஒன் இயர் கழிச்சு என்ன தான் கேம் ரெடி பண்ணி உள்ளே வந்தாலுமே அவங்க என்னமே இப்போ ஒன்றுமே பண்ணல, பேக்கன் ப்ராசஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. மேலே வந்து அவங்க கொஞ்சம் ஆல்டர் ஒர்க் பண்ணிட்டு ஸோ இந்தியாவில் ரெடி பண்ண மாதிரி வந்து ஒரு ஆல்டர் ஒர்க் பண்ணிட்டு கேம் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஸோ இதை பேன் பண்ணணும், இதனால் வந்து நிறைய டேட்டா மிஸ்யூஸ் ஆகும், இந்தியனோட டேட்டாஸ்லாம் கலெக்ட் ஆகி நிறைய சைனீஸ்க்கு அந்த அந்தந்த ஊருக்கு வெளியூருக்குலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த பிஜிஐஎம் அப்படிங்கிற சொல்லுங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் டேட்டாஸ் இது பண்ணாலுமே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டேட்டாஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் கொடுப்போம், அதை தாண்டி போனால் சிங்கப்பூரில் கொடுப்போம், சைனாஸில் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க சர்வரை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க மொத்த டேட்டாஸுமே இங்கே வந்து சைனா, ஹாங்காங், ரஷ்யா, யூஎஸ் இப்படி ஒரு நாட்டுக்கு தான் எல்லா டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. நீங்கள் பிஜிஎம்ஐயோட இயர்லி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அதெல்லாம் சரியானதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கேம் டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தோம்னா இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த கேம் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, இந்த இங்கேருந்து டேரக்டாக ராயல் பாஸ் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்து இது பண்ணி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி அப்படி டவுன்லோட் பண்ணி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க உங்களோட மொபைலில் வந்து மால்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் டேட்டாவில் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேம் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் விளையாட ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பப்ஜியை பேன் பண்ண மாதிரியே பிஜிஐமே எதுக்காக பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீசனே உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, கூட வேறு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.